ஒரு அரசியல் டிபேட்டு கூட நடப்பதாக தெரிகிறது. இலங்கை பிரச்சனையில் மார்க்சிஸ்டுகளுடைய நிலை என்ன, மார்க்சிஸ்டுகள் தமிழ் கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பது போன்றவைகள் எல்லாம் நல்ல டிபேட்டு, இதுதான் வேணும், இதைத்தான் மார்க்சிஸ்டுகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களை விட இப்போது இந்தியாவில் தத்துவ போராட்டங்கள் என்பது கடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். எந்த அளவுக்கு தத்துவ போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, இது இந்தியாவில் நூலாசிரியரும் சொல்லுகிறார், இந்தியாவில் தொடர்ந்து நடந்திருக்கிறது. கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் வந்தபொழுது கடவுள் நம்பிக்கை அற்றவர்களும் உருவாகி இருக்கிறார்கள், அது நூலிலேயும் அவர் குறிப்பிடுகிறார். பிரச்சனை, ஏராளமான புத்தகங்கள் ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஃப்ரெண்ட்லைனுடைய ஆசிரியர் இங்கே சொல்லும்பொழுது சொன்னார், பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி வந்தது யோசிச்சு பாருங்களேன். அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அதுதான் விநாயகர் அப்படின்னு சொன்னால் நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? இப்போ அண்மையில் பெங்களூரில் நடந்த விஞ்ஞானிகள் மாநாடு, இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 50% மேற்பட்ட பெண்கள் சோகை பிடித்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு போதிய இரும்பு சத்தில்லை என்று ஆய்வு செய்து, குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்தை, ஊட்டச்சத்தை, புரோட்டீனை அதிகப்படுத்துவதற்கு அது ஒரு ஸ்கீமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை என்பதற்காக ஒரு திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, சங்குதுன்னா ஆரோக்கியம் கிடைக்கும். நம்புகிறாங்களா இல்லையா? அப்போ இனிமே வந்து ஊட்டச்சத்து கொடுக்க வேண்டாம், குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சங்கு கொடுத்து ஊதிக்கிட்டே திரியுங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உலகம் பூராவும் மிகப்பெரிய ஆய்வாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காலம் இது. இப்போ அது என்ன சொல்லுகிறார்கள், உலகத்திலேயே முதல் சுற்றுப்புற சூழல் பாதுகாவலர் சிவபெருமான் தான். எப்படி? கங்கை நதியை தன்னுடைய தலையில் தாங்கி அதை சுத்தப்படுத்தி கொடுத்தார். அப்படின்னா ஏற்கனவே தலையில் விடுறதுக்கு முன்னாடி கங்கை நாசமாக இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, தலைமுடியில் தண்ணி விழுந்தா சுத்தமாகும்னு சொன்னால் இனிமேல் அக்வா கார்டே தேவையில்லை. அப்போது தத்துவ போராட்டங்கள் எப்படியெல்லாம் மனிதனை மாற்றுகிறது என்கிற காலம் இது. இந்த காலத்தில் இப்போ தொடர் விஎம்எஸ் எழுதி இருக்கக்கூடிய இந்திய மூலதனம் தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற புத்தகம் இருக்க, அது இளைஞர்களுக்கு நல்ல பயனுள்ள புத்தகம் என்பது தான் நடிகர். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தான் பார்க்க முடியும். ஒவ்வொன்றாக கலாச்சாரம் இன்னைக்கு எங்கே இருக்கிறது? மார்க்சிஸ்டுகள் அதை சுவீகரித்துக்கிறார்களா என்பது அல்ல பிரச்சனை. கலாச்சாரம் வர்த்தகர்கள் அழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீ குடிப்பது நம்முடைய கலாச்சாரமா? நம்முடைய உணவு முறையா? இன்னைக்கு யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா? டீ குடிப்பதே யாரு? பிரிட்டிஷ்காரன் தான் நமக்கு டீ குடிக்கிற பழக்கத்தையே சொல்லி கொடுத்து குடிக்க நிர்பந்தித்து கொடுத்தவர்கள். இப்போ நமக்கு டீ இல்லைன்னா தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வரல டீ குடிப்போம் அப்படின்னு சொல்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆகவே இப்படி கலாச்சாரம் என்பது வர்த்தகர்கள் அவர்களுடைய பொருட்களை விற்பதற்காக எந்த வேலையும் செய்து எதையும் மாற்றுவதற்கான துணிச்சலை கொண்டவர்கள் என்பது விஎம்எஸ்னுடைய புத்தகத்தில் சில இடங்களில் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அவருடைய ஞானம் வந்து அதில் வெளிப்படுது. குறிப்பாக இப்போ தோக்கமே அது முத இதே சில
சில குறைபாடுகள், சில இடத்துல ஓவர்லேப்பிங் வருது, அது ஏற்கனவே புதிய உலகில் வந்த கட்டுரைகளை தொகுத்ததுனால கூட அது இருக்கலாம். அது இன்னொரு தடவை அடுத்த எடிஷன் வரும்பொழுது அதை கொஞ்சம் விஎம்எஸ் கரெக்ட் பண்ணோம்னா அது சரியாயிடும். ஆனால் இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் என்ன சொல்லுகிறோம், வர்த்தகர்கள் தங்களுடைய பொருட்கள் விற்பதற்காக தனக்கு பொருட்கள் விற்பனை தடைபடும் பொழுது இன்றைய வர்த்தக உலகம் எப்படியாவது எங்கேயாவது யுத்தத்தை உருவாக்கி மோதவிட்டு தன்னுடைய உற்பத்தி பொருட்களை விற்கலாமா என்று கழுக கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் இப்போது மட்டுமல்ல கடந்த காலத்திலேயும் இருந்தது. இந்த புத்தகம் முழுக்க முழுக்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை இருக்கு. ஒரு உண்மை என்னன்னா, உழைப்பை செலுத்துவன் எந்த காலத்திலேயும் முன்னேறியதே இல்லை, உழைப்பை செலுத்துவன் அன்றும் இன்றும் இப்படியே தான் இருக்கிறான். ஆனால் இந்த உழைப்பை சுரண்டி கொழுத்தவர்கள் உழைக்காதவர்கள் என்கிற உண்மை இருக்கிறது. நீங்க ராஜாக்களை பத்தி சொல்றாரு, விஎம்எஸ் ஒரு இடத்துல சொல்றாரு ராஜாக்கள். இந்த ராஜா எப்படி வந்தாரு, அவர் கிண்டல்ல அடிக்கிறார், இதெல்லாம் வசூல் ராஜாக்கள்னு சொல்றாப்ல. ராஜா எப்படி வந்தாரு, வட்டியை வரியை வசூலித்துக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அடியாட்கள். அவனுக்கு கொஞ்சம் அதிகாரம் தேவைப்படுகிறது, அதிகாரம் கொடுக்கிறார்கள். ஆள்பலம் தேவைப்படுகிறது, வட்டி வசூலிக்கிறது வரி வசூலிக்கிறது சாதாரண விஷயமா, ஆள்பலம் தேவைப்படுகிறது. அதற்கு காவல்துறை என்கிற பெயரில் அல்லது மற்றவைகள் என்கிற பெயரில் கொஞ்சம் அடியாட்களை தயார் செய்கிறார்கள். அதிகாரம் படைத்த இந்த வரி வசூல் மன்னர்கள் தான் பிற்காலத்தில் ராஜாக்கள் ஆனார்கள். உண்மையிலே அவர் தோங்கும் பொழுதே அதில் தோங்குகிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த புறநானூற்றில் வரக்கூடிய ஒரு பாடலை சொல்லி அதில் ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், யானை புகுந்த நிலம் மாதிரி இருந்ததுன்னா அது நாசமாக போயிடும் ஐயா, நாட்டு மன்னன் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் ஆட்சி அதிகாரம் இருக்கும் மக்கள் இருக்கும் என்று சொல்லி தோங்குகிறார். அது இன்னைக்கு பொருந்துமா பொருந்தாதா? இன்னொன்று, இந்தியா என்கிற தேசம் என்பது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்த பிறகுதான் அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னால் இந்தியா என்கிற ஒரு தேசம் என்பது இல்லை, இந்த பூவுலகு இருந்தது. இப்போது நாம் இந்தியா என்று சொல்ல, இன்னைக்கு கூட பிஜேபிக்காரன் இந்தியாவை ஏத்துக்க மாட்டேங்கிறான, என்ன சொல்லுகிறார்கள், அகண்ட பாரதம் என்கிறாங்க. அப்படின்னா பாகிஸ்தான் கிட்ட இருந்து எடுக்கணும், பர்மாக்காரன் கிட்ட எடுக்கணும், இதெல்லாம் எடுத்தா தான் அவங்க நேபாளத்தை எடுக்கணும். ஆகவே இந்தியா தன்னுடைய வர்த்தகத்தை பெருக்குவதற்காக இந்தியா என்கிற ஒரு தேசத்தை அவர்கள் தான் தீர்மானித்தார்கள். அதற்கு முன்னால் எப்படி இருந்தது, குறுநில மன்னர்களாக பல படையெடுப்புகள் நடந்தது. அப்போது கூட இந்த மன்னர் செட்டப்பை அவன் வச்சுக்கிட்டான், கப்பம் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, வரி கொடுக்கலன்னா தான் பிரச்சனை, வரி கொடுக்கலன்னா ஆளா மாத்திடுவான். இந்தியாவில் நடக்கலையா, அமெரிக்க ஏகாதிபத்தியம் சொல்றதை கேட்கல முரண்பட்டுன்னா ஆளை மாத்திடுறான், நடக்குதா இல்லையா, இதுதான் இதுதான் நிலைமை. ஆகவே ஒன்று, இந்த புத்தகத்தில் இன்னொன்று ரொம்ப இதாக இருக்கிறது, ஏராளமான அரிய தகவல்கள் புதிய படிப்பாளர்களுக்கு படிப்பை தூண்டக்கூடிய ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. ஏராளமான புத்தகங்கள் படித்தவர்களுக்கு இது பெருசாக தெரியாது, ஆனால் புதிய படிப்பாளர்கள் பணம் எப்படி வந்தது, அது பணம் காயினாக எப்படி மாறியது, அது தங்க நாணயம் என்ன, வெள்ளி நாணயம் என்ன, செப்பு நாணயம் என்ன என்பது, வர்த்தகம் எப்படி துவங்கியது, பண்ட மாற்று முறையிலே இருந்து பணம் மாற்று முறை எப்படி உருவானது, சரி செக்கு எப்படி வந்தது, வங்கி எப்படி வந்தது. செக்கு வந்ததே அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கிருந்து வர்த்தகத்துக்கு போகிறாங்க, பணம் மூட்டையை கட்டிட்டு போகிறான், இடையில் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான். இந்த கொள்ளையை தவிர்ப்பதற்கு என்ன வழி என்பது தான் செக்கு. இப்படி ஒவ்வொன்றாக இந்த வந்தது பூராவுமே யாருக்கு பயனளித்தது என்பதும் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார்.
இந்த வந்த விஷய விவரங்கள் பூராவும் அதே போல் இன்னொன்று, இந்த வளர்ச்சி போக்கில் முதலாளித்துவம் பிறந்த இடம் எங்கே? இப்போ யாராவது கேட்டால் சொல்ல முடியுமா முதலாளித்துவம் எங்கே பிறந்ததுன்னு கேட்டால்? இப்போ விஎம்எஸ் புக் படித்தா தான் தெரியும். அதே போல் அப்படி முதலாளித்துவம் ஏகாதிபத்தியமாக வளர்ந்த நாடுகள் அது. இன்று வர்த்தகத்தின் மூலமாக ஏகாதிபத்திய உலகை பெருக்கிக் கொண்ட நாடியது. இப்படி பல்வேறு கேள்விகள் கேட்டு விடை சொல்லக்கூடிய ஒரு ஒரு புத்தகமாக இது இருக்கிறது. அதே போன்று பார்த்தா கடல் வாணிபகம், உண்மையிலேயே தமிழர் பண்பாடு நம்ம படித்து பார்த்தோம்னு சொன்னால் கடல் வாணிபத்தில் நம்ம தான் முன்னுக்கு நின்றோம், அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாணிபமும் மற்றவர்களும் இந்திய மக்களிடையே பழக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், இப்படி வாணிபம் செய்து தன்னுடைய தான் வசதியானவன், தான் பணத்தை வைத்திருப்பவன், தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவது என்பது தன்னிடம் எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் என்பதைத்தான் இவருடைய மனதில் இருந்தது. ஆகவே தங்கத்தை எல்லாம் சேர்த்து 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 மண்ணுக்கடியில் புதைத்து வைத்துக் கொண்டார்கள் அல்லது கோயில்களில் பதுக்கி வைத்துக் கொண்டார்களே தவிர, இந்த பணத்தை, இந்த தங்கத்தை மறு வர்த்தகத்திற்கு பயன்படுத்தாத நிலை இந்தியாவில் இருந்தது. ஆனால் மேலை நாட்டவர்கள் இதே தங்கத்தை மறு வர்த்தகத்துக்கு பயன்படுத்தின காரணத்தினால் அவர்கள் முன்னேற முடிந்தது, நாம் முன்னேற முடியவில்லை. தங்கம் அதிகமாக வைத்திருந்த நாடு இந்திய நாடு, அவர் அதில் குறிப்பிடுறாரு. ஆனால் தங்கத்துக்காகவே அடிமையான நாடும் இந்திய நாடு. அதான் அடுத்து என்ன வருது? ஜாதி மதம், ஜாதிகள் எப்படி உருவாகுது? வர்ணாசிரம சந்தர்ப்பத்தில் நாலு ஜாதி சொல்றாங்க, பிறகு ஜாதிக்குள் ஜாதி, அதற்குள் ஜாதி, இன்னும் அதற்குள் ஜாதி என்கிற நிலைக்கு வந்துச்சு. ஏபிசிடி ஜாதியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஆனா பிரச்சனை எப்படி வருகிறது? தொழில் வளர வளர வளர, தேவை வளர வளர வளர, புதிய தொழில்கள் தோன்ற தோன்ற, அந்த வேலைகள் செய்தவனை வேறொரு ஜாதி என்று அடையாளம் காட்டக்கூடிய நிலையாக மாறியது. இந்த ஜாதிகள் எல்லாம் அல்லது தொழில்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்கிற நிலையை உருவாக்கிவிட்டார்கள். அதன் காரணமாக வேறு ஜாதியினர் இந்த தொழிலுக்குள் நுழையக்கூடிய ஏற்பாடே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே புதிய கண்டுபிடிப்புகளை தடை செய்தது என்றவர் குறிப்பிடுகிறார். அதுதான் யதார்த்தம். இந்தியாவில் ஜாதியின் தோற்றம் மற்றவைகள் எல்லாம் பல்வேறு அறிஞர்கள் எழுதக்கூடிய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே அந்த முறையில் ஜாதியின் தோற்றம் அப்படி, மற்றவைகள் அப்படி, இந்த 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 அதே போல தொழில்கள் எப்படி இருந்தது? ஒரு ஜாதிக்காரனுக்கு ஒரு தொழில், இப்போ தங்க நகை செய்கிறவனுக்கு அவனுக்கு அவனுடைய குடும்பம் அந்த குலம் அவனுக்கு ஒரு ஜாதி பேர். அந்த வம்சாவளியில் வருபவர்களுக்கு தான் அந்த அந்த ரகசியம் தெரியும், அந்த கைவிரல் நுணுக்கம் தெரியும் என்கிற நிலை உருவான காரணத்தினால் இது ஆங்காங்கே நின்றுவிடும். வேடிக்கை என்னன்னா, அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஆச்சரியம், இந்தியர்கள் தான் வெடிமருந்தை கண்டுபிடிச்சான், இந்தியர்கள் தான் வானசாஸ்திரத்தில் அந்த அந்த அதை யாரு முதல்லங்கிறதுல இன்னும் டிபேட் இருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு, சைனாவா இந்தியாவா மற்றவைகளா என்பது. ஆனால் இந்தியர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்து, இந்தியர்கள் வெடிமருந்தை பயன்படுத்தாமல் அதை மேலை நாட்டவர்கள் பயன்படுத்தி உலகத்தை ஆண்டுட்டான். சரக்கு நம்பளுது, சூன்யம் என்கிற சீரோ என்கிற அந்த மேக்ஸில் கண்டுபிடித்தது நம்ம தான். அந்த சூன்யம் என்கிற அந்த இதை வந்து நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? வட்டி கணக்கு கூட்டுறதுக்கும் வரி கணக்கு கூட்டுறதுக்கும் வசதியாக இருக்குன்னு பயன்படுத்தணும். மேலை நாட்டவர்கள் அதை விஞ்ஞானத்துக்கு பயன்படுத்தினார்கள். இதுதான் பிரச்சனை. இதுதான் அவர் அவர் அது அதுதான் ஒன்னொன்னா சொல்றாரு. நாம் கண்டுபிடித்தவைகள், நம்முடைய மூதாதையர்கள் கண்டுபிடித்தவைகள், இவைகள் எல்லாம் வெளிநாட்டவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள், விஞ்ஞானத்தை வளர்த்து கொண்டார்கள், நாம் ஏமாளிகளாகிவிட்டோம்.
இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய. அதே போல உழைப்பு, உபரி உழைப்பு என்றால் என்ன? உழைப்பு எப்படியெல்லாம் பரிணமிக்கிறது, உழைப்பு இல்லாமல் எதுவும் இல்லை என்பதெல்லாம் அவர் ரொம்ப துல்லியமாக மார்க்சினுடைய மூலதனம் நூலோடு ஒப்பிட்டு புரிகிற மாதிரி எளிய நடையில் கொடுத்துருக்கிறார். அப்போ அதே போல இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய மதம், மதமே எப்படி வந்தது என்பது அவர் குறிப்பிடுறார். ஒரு மதம் எப்போது வளர்கிறது என்று சொன்னால், அந்த ஆட்சியாளன் எந்த மதத்தை விரும்புகிறாரோ அப்போது அந்த மதம் வளரும். அந்த ஆட்சியாளருடைய விருப்பத்துக்கு மாறி அந்த நாட்டில் எவனாவது வேறு மதத்தை பின்பற்றினால் மிகப்பெரிய தண்டனைகள் இருந்தது. அது எந்த மதமாக இருந்தாலும், சைவமாக இருந்தாலும் வைஷ்ணவமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படியெல்லாம் நடந்தது, மதத்துக்குள் சண்டை நடந்தது. இப்ப கடைசியா எல்லாம் சேர்ந்து ஒரே மதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக, அதே போல பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்த பிறகு நம்ம எப்படி பயன்படுத்தினார்கள், நம்முடைய நல்ல நெல்வயல்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தன்னுடைய லாப வேட்டைக்காக கஞ்சாவையும் அவுரியையும் உற்பத்தி செய்வதற்காக நிர்பந்தித்தார்களா இல்லையா? இன்னைக்கு கூட அது நடக்குது. இன்னைக்கு லாப வேட்டைக்காக நம்மை ஆசை வார்த்தை காட்டி ஃபாரின்லேருந்து வரக்கூடிய விதையெல்லாம் நீ பயன்படுத்தியா நல்லா விளையும்னு சொல்லி 3000 விவசாயி தற்கொலை செஞ்சிட்டான். அந்த நிலமே பாழாகி போச்சு. இப்போது கூட ஒரு டிபேட் நடக்கிறது. என்ன டிபேட்டு? நம்முடைய ஜல்லிக்கட்டு வேண்டுமா வேண்டாமா என்பது. பொன் ராதாகிருஷ்ணன் மாடு முட்டிடுச்சு, அது வேற விஷயம், அது நமக்கு டிபேட்டே இல்லை. அது முட்டினாங்கன்னா, முட்டினதும் அவர் சொன்னார் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னாரு, அது போனதும் கை ஆறுனதும் விட்டுருச்சாரு, அது வேற. பிரச்சனை என்ன? அதற்குள் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அதற்குள் இன்றைய கார்ப்பரேட்டுகள் பணியாற்றுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக? இந்தியாவிலே இருக்கக்கூடிய நல்ல ரக காளை மாடுகளை அழித்துவிட்டால் அனைத்திற்கும் மேலை நாட்டு மாடுகளை நம்பியே இந்திய நாடு வாழும் என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். மேலை நாட்டு மாடுகளுக்கு என்ன கஷ்டம்னு சொன்னா, ஊசி போட்டா தான் கண்ணு போடும், அது ஊசியில கண்ணு போடுறது, அது மருந்தில் தான் வாழ்க்கையை நடத்தும். வைக்கோர் புல்லு அப்புறம் அதுக்கு தினமும் ஊசி போடணும், மற்ற பண்ணு அது பண்ணு அப்படின்னா தான் அது வாழும். ஆனால் இந்திய மாடுகள் அப்படி இல்லை, ஊசி போட்டு கண்ணு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் காளைன்னு ஒன்று வளர்க்குறதே. ஏன்னா ஒவ்வொரு மாடு வளர்ப்பவனும் ஒரு காளை மாட்டை இதற்காக வளர்க்க முடியாது, கண்ணு போடுவதற்காக. ஆகவே ஊரெல்லாம் சேர்ந்து பொதிக்காளை என்று சொல்லி கோயில் காளையை வளர்ப்பது, எல்லோரும் சேர்ந்து வளர்ப்பது நல்ல ரக ஒரு மாடை, அதிலிருந்து ஈன்றெடுக்கக்கூடிய கன்று நன்றாக இருக்கும் என்கிறது. 240க்கும் மேற்பட்ட காளை மாடுகள் இந்தியாவில் இருந்தது, தமிழகத்தில் இருந்தது என்று கடந்த காலத்தில் சொல்லுகிறார். ஆனால் இன்று அது சுருங்கி சுருங்கி ஒரு 6 ரகமாக மாறிவிட்டது. இந்த ரகத்தை கூட அழித்தே தீர வேண்டும் என்று கார்ப்பரேட்டுகள் முடிவு செய்கிறார்கள். காரணம், அவர்களுடைய மாட்டை மட்டும் நம்புவது மட்டுமல்ல, அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய மருந்தை விற்றாக வேண்டும். அப்படி விற்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் காளை இனத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய காளை, இன்னைக்கு காளை இனத்தை நேசித்து வளர்ப்பது எதற்காக? இந்த ஜல்லிக்கட்டு மற்றவைகள், இது 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 வந்து எங்க இல்லை? மேலை நாடுகள்ல இல்லையா? எருது ஓட்டுறது, எரும மாட்டை ஓட்டுறது, ஒட்டகத்தை ஓட்டுவது. வேடிக்கை என்னவென்று சொன்னால், பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்தி, நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டில் 70க்கும் மேற்பட்ட அட்வொகேட்ஸ்
ஜல்லிக்கட்டுக்காக ஆஜராகி இருக்கிறார்கள். 2.5 கோடி ரூபாவுக்கு மேல் அவர்களுக்கு ஃபீஸாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பணம் எங்கிருந்து என்கிற கேள்வி இருக்கா இல்லையா? ஆகவே இன்றைய நிலை கார்ப்பரேட்டுகள் அனைத்திலேயுமே ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கார்ப்பரேட்டுகள் ஆதிக்கத்தை முடமாக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தத்துவ போராட்டம் மிக முக்கியமானதாக மாறுகிறது. இப்போ நம்ம போய் சாதாரண மக்கள்கிட்ட இப்போ உங்களோட பேசின மாதிரி பேசினா இவன் ஏதோ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இன்றைய தத்துவ போராட்டத்திற்கு இந்த புத்தகம் பெருமளவுக்கு உதவி செய்யும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இதை வாங்கி படிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.